நிறைய நண்பர்கள் இருப்பா, நிறைய நல்ல விஷயங்கள் பேசுவா, நிறைய நல்ல நல்ல செய்திகள்லாம் சொல்லுவா. ஆனா உண்மையாளா இருக்காளா அப்படின்னு பார்த்தா யோசிச்சு பார்த்துக்கணும். நிறைய எதிர்ப்புகள் தெரிவிப்பா, எதிர்ப்பதமா பேசுவா, கோபப்பட்டு பேசுவா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிட்டே இருப்பா. ஆனா எதற்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுவும் புரியும். ஸோ நல்லது கெட்டது இது ரெண்டையும் ஆராய்ந்து எடுத்து அதன் மூலமா செயல்படுவேன். ரெண்டு பேருக்குமே சூக்ஷமமா பேசி அதன் மூலமா காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடிய வரும். சமயோஜித எண்ணம் தெய்வம் கொடுத்த பெரிய வரம்னே சொல்லலாம். நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா எவ்வளவு திருப்தி, அது இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். வியாபாரங்கள் அனுகூல்யமா கூடிய வரும். ஒரு விஷயத்த பிரச்சனை இருக்கக்கூடியது கூட உட்கார்ந்து பேசினா அதை தீர்த்து வச்சுடுவேன். உங்க வாக்கு பலிதம் அந்த மாதிரி இருக்கும். ஜோதிடரா படிச்சுட்டு இருக்கிறவா, ஜோதிடரா இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. அதே சமயத்துல வேலை வாய்ப்புல இடமாற்றம், இன்றைய தினத்துல அந்த எண்ணங்கள் லாபகரமான எண்ணங்களாக கூடிய வரும். வீட்டு அருகாமையில வீடு சம்பந்தமா இட சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அதுக்கு முயற்சி எடுத்தா போதும், நல்ல பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் கூடி வரும். மனசுல கஷ்டம் இருந்த விஷயங்களுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான நாள் இன்றைய தினத்துல. கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர், ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு.